Hi, my channel viewers, வணக்கம். இன்னைக்கு வந்து திரிகார்த்திகம். நம்ம வந்து இல்லங்கள்ல கோவில்கள்ல எல்லாமே தீபங்கள் ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடின நாள். எல்லா என்னோட சேனல் வியூவர்ஸினும் திரிகார்த்திக நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நமக்கு வந்து திரிகார்த்திகா சொல்லும் போது நமக்கு வந்து முருக பகவானும் சிவ பகவானும் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால திருவண்ணாமலையிலே தீப திருவிழா தீபம் மகாதீபம் எல்லாம் ஏற்றி நம்ம வந்து கார்த்திக கொண்டாடினா நல்லது. அப்போ இந்த திரிகார்த்திகா தினத்து நாள் நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஞான உங்களுக்காக ஷேர் பண்ணது. நமக்கு வந்து அந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பாசிப்பயர் நான் ஊற வச்சிருக்குது. ஒரு 5 hours எல்லாம் ஊற வச்சிருக்குது. அதனால நமக்கு வந்து குக்கரில் போட வேண்டியதில்லை, டைரக்டாக வேக வச்சா போதும். அப்போ தான் அதோட வேவ் எல்லாம் கரெக்டாக நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் அப்போ தான் கிடைக்கும். தேங்காய் கொத்து தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்குது. சர்க்கரை பொடி நேந்திர பழம் கட் பண்ணி வச்சிருக்குது. காஷ்யூநட்டு கிரேப்பு ஏலக்காய் தூள் அண்ட் நெய் நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் டிஷ் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஒரு 1 pinch சால்ட் போட்டு நமக்கு டைரக்டாக வேக வைக்கலாம். அப்போ ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது. அதனால தான் நான் டைரக்டாக தான் ஊற வச்சு டைரக்டாக தான் அந்த வேக வைக்குது, பசுப்பயர் வேக வைக்குது. இது பாசிப்பயர் நான் வேக வச்சு எடுத்து வச்சது தான். நம்ம வந்து குக்கரில் போட வேண்டாம், நம்ம வந்து டைரக்டாக ஊற வச்சு டைரக்டாக வேக வச்சா போதும். அப்போ தான் நமக்கு வந்து அதோட ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்போ தான் கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டேஜில். அதாவது ரொம்ப குழையாமல் கிடைக்கணும், அதனால தான் குக்கரில் போட வேண்டாம் சொன்னது. இந்த ஒரு ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்குது. இனி ஒரு பேனை இங்கே வச்சிருக்குது, அதுக்கு நமக்கு வந்து நெய் ஆட் பண்ணலாம். ஒரு பேனில் நமக்கு நெய் நல்லா ஆட் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு வந்து நேந்திரப்பழம் கட் பண்ணி வச்சுருக்குது இல்லையா, அது நமக்கு வந்து நல்லாணம் ஃப்ரை பண்ணலாம். இதில் நெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். தேங்காய் கொத்து காஷ்யூநட் அண்ட் கிரேப்பு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நமக்கு வந்து சர்க்கரை பொடி டைரக்டா ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நெய்யிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெய்யிலே நல்லா நேந்திரப்பழம் காஷ்யூநட் கிரேப் தேங்காய் கொத்து இது நல்லா நம்ம நெய்யிலே நல்லா வழக்கி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து
எடுத்து வச்சா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அண்ட் சிம்பிள். இனி நமக்கு வந்து வேக வச்ச பாசி பயறு நமக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக போடலாம். நல்லா இளக்கி விடலாம். நம்மோட பாசிப்பய ஸ்வீட் ரெசிபி இங்கே ரெடியாயிருக்குது. எல்லாமே ஆட் பண்ணியிருக்குது. தேங்காய் கொத்து, காஷ்யூநட்டு, கிரேப்பு எல்லாமே ஆட் பண்ண, நேந்திரப்பழம் எல்லாமே ஆட் பண்ணனா ஹெல்த்தியான ஸ்வீட்டியான ஒரு ரெசிபி. நமக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பிளேட்லேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மோட பாசிப்பய ஸ்வீட் ரெசிபி, சிம்பிள் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி, டேஸ்டி ரெசிபி. நம்மோட பச்சைப்பயர் பாசிப்பயர் வச்சு பண்ணனா ஸ்வீட் ரெசிபி, கார்த்திகா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. என்னோட குக்கிங் சேனல்ல ஞானே சிக்ஸ் பண்ணனா கார்த்திகா ஸ்பெஷல் ரெசிபி இங்கே ரெடியாயிருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி, சிம்பிள், ஸ்வீட்டி, டேஸ்டி, ஹெல்த்தி. இனி நிறைய ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம். எகைன் எல்லாருக்குமே கார்த்திகா விஷஸ்.